பாதியே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயக்கல்பனா இன்றைக்கி நம்ம முக்கியமான பஞ்சபூதங்களில் காற்றை பற்றி பார்க்க போகிறோம் காற்றை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை எப்படி செய்கிறது அதனால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிது முக்கியமாக எப்படி இந்த முத்திரை வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வாயு முத்திரை எப்படி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வயோதிகர்களுக்கு அது மட்டும் இல்லை உடல் சார்ந்த பலன் மனம் சார்ந்த பலன் என்னெல்லாம் கொடுக்க போகுது அதே நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்து எப்படியெல்லாம் வேலை பார்க்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் நமக்கு காற்று அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் காற்றுனா எந்த இடத்துல அசைவு இருக்கோ அதுதான் காற்று நம்ம உடம்பில் காற்று அதிகமாச்சுன்னா என்னாகும் அங்கங்கே வாயு பிடிப்பு உண்டாக ஆரம்பிக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வாயு குத்தல் வாயு பிடிப்பு அதே நேரத்தில் கேஸ்ட்ரைட்டும் சொல்லக்கூடிய வயிற்று வலி குண்மம் அப்படின்னு சொல்லுவோம் வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எடுக்கிற உணவு அந்த உணவு சரியாக செரிக்காமல் இருக்குது அந்த செரிக்காத உணவு புளிப்பாக மாறி நம்ம உடம்பில் காற்று அதிகமாகுது இந்த வெளியிடப்படுற காற்று இந்த புளிப்புலேருந்து வெளிவர இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸை உண்டாக்குது புளி தேப்பத்தை உண்டாக்குது நெஞ்சு கரைச்சலை உண்டாக்குது இப்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முத்திரை தான் அந்த வாயு முத்திரை பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் செய்கிறது வந்து கொஞ்சம் கடினமானது இதை நம்ம நாலு ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம் இந்த வாயு முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத நாலு ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலோட அடி ரேகையில் டச் பண்ண போகிறோம் ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலோட அடி ரேகையில் டச் பண்ண போகிறோம் இந்த ரேகையில் எந்த இடத்துல தொட அப்படின்னா கட்டை விரலோட வெளிப்பகுதி இல்லாமல் விரலோட உள்பகுதிகளை டச் பண்ண போகிறோம் விரலோட அடி ரேகையில் வெளி வராமல் உள்ளே இருக்க உள்ளங்கை பகுதியில் தொடப்போகிறோம் ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரிஞ்சால் ரொம்ப பெட்டர் தெரியாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும் அந்த இடத்துல வச்சு அழுத்திடுறோம் அழுத்திட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம் கட்டை விரலை நம்முடைய ஆள்காட்டு விரலோட நடுப்பகுதி இருக்கு இல்லையா நடுப்பகுதியில் வச்சு நல்லா அழுத்திடுறோம் செகண்ட் ஸ்டெப் நடுப்பகுதியில் வச்சு அழுத்திடுறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அழுத்தின பிறகு இதற்கு நடுவில் ஒரு ஆள்காட்டிவர்களுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இந்த இடைவெளி இல்லாமல் நல்லா போகிறோம் மூன்றாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இடைவெளி இல்லாமல் நல்லா அழுத்துகிறோம் அடுத்து நாலாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் இந்த இரண்டு கைகளையும் உள்ளங்கை மேல் நோக்கின மாதிரி மடியில் வச்சுக்க போகிறோம் நாலு ஸ்டெப்ஸில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ஆள்காட்டி வரலை மடக்கி கட்டைவரோட அடி ரேகை தொற்றோம் ரெண்டாவது ஸ்டெப் கட்டை விரலால் ஆழ்காட்டி விரலை அழுத்தி பிடிக்கிறோம் மூன்றாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் இந்த ஆள்காட்டி விரலில் வந்து ஒரு ஸ்பேஸ் உண்டாகுது இல்லையா அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறோம் நான்காவதாக உள்ளங்கை மேல்நோக்கின நிலையில் மடியில் வச்சுக்க போகிறோம் இந்த நாலு ஸ்டெப் செய்கிறதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் அதிகப்பட்ட வாயு எங்கேயாவது வாயு தேக்கம் அல்லது ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன உண்டாகும்னா ஒரு குத்தல் வலி இது எல்லாமே உண்டாகும் நம்ம உடம்பில் வர்ற கிட்டத்தட்ட எல்லா வலிகளுக்கும் காரணம் இந்த வாயு போய் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகுறது தான் ஸோ இந்த வாயு லாக்கை ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த வாயு முத்திரை பண்ணுறோம் எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இருபது நிமிடம் இரவு ஒரு இருபது நிமிடம் ரெகுலராக நம்ம செய்யலாம் வெறும் வயிற்றில் செய்கிறது எல்லா முத்திரைகளுமே ரொம்ப சிறப்பு இந்த முத்திரை உட்கார்ந்த நிலையில் செய்யலாம் சம்மணம் போட்டு உட்கார்ந்த நிலையில் உங்களால் செய்ய முடியுமா இருந்தால் ரொம்ப நல்லது அதற்கு மேலே சம்மணம் போட்டு உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா நார்மலாக சேரில் உட்காந்துட்டு கால் பாதம் ரெண்டையும் தரையில் ஊன்றி வச்சு செய்ய போகிறோம் எல்லாருமே இந்த முத்திரை செய்யலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து வயோதிகர்கள் வர யார் வேணால் இந்த முத்திரை செய்யலாம் சரி இந்த முத்திரை செய்கிறதன் மூலமாக வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலே பார்த்தோம் கேஸ்ட்ரைட்டஸ் இந்த கேஸ்ட்ரைட்டிஸா சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குண்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குண்மத்தில் வந்து கிட்டத்தட்ட எட்டு டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க எட்டு வகையான குண்மம் சொல்கிறாங்க ஸோ இந்த எட்டு வகையான குண்மமும் இந்த வாயுமுத்திரை செய்தால் க்யூர் ஆகும் சரி எட்டு வகையான குண்மம் என்ன எதெல்லாம் சரியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே இட்லி தோசை உணவு அதிகமாக எடுத்துக்கிறவங்க அதேமாதிரி பருப்பு வகை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த கோளாறு ஜென்ரலாகவே இருக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் உணவில் அதிகமாக சேர்த்துப்போம் அல்லது பெருங்காயத்தை போட்டு தண்ணி குடிச்சுப்போம் அல்லது அதுக்கு மேலே உங்களை வாயு தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத வந்து தவிக்க ஆரம்பிச்சிடுவோம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வயிற்று வலியோ அல்லது உடம்புல எங்கேயாவது வாயு குத்தலோ இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டால் காலையில் இருபது நிமிடம் இரவு இருபது நிமிடம் தாண்டி எப்போ வேணாலும் அந்த வழி சரியாகிற வரை ஒரு பத்து நிமிடம் அஞ்சு நிமிஷம் செய்கிறதுக்குள்ளே வலி குறைஞ்சிரும் அஞ்சு நிமிஷம் செய்கிறதுக்குள்ளேயே அந்த பிடிப்பு வாயு பிடிப்பு குறைய ஆரம்பிக்கும் ஒரு பத்து நிமிடம் மட்டும் நம்ம அதை செய்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆயிடும் ஒரு சிலருக்கு உணவு எடுத்த பிறகு ஒரு நெஞ்சு கரிச்சல் புளிச்சேப்பம் வரும் அந்த உணவு எதிர்களிக்க தொடங்கும் நீங்கள் எடுக்கிற உணவு எதிர்களிக்க தொடங்கும் அவங்க உணவில் என்ன மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அடுத்த நாள் வச்சால் புளிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் அதாவது பர்டிகுலராக இட்லி தோசை அந்த இட்லி தோசை அதிகமாக எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம புளிப்பு இப்போ சித்த மருத்துவ மருத்துவர்கள்ட்ட போனிங்கன்னா புளிப்பை அவாய்ட் பண்ணுங்கன்பாங்க மூட்டுவலி இருக்கவங்க வாத சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க எல்லாத்தையும் புளிப்பு அவாய்ட் பண்ணுங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க ஆக்சுவலி புளிப்பு அவாய்ட் பண்ணுறதுனோடனே நம்ம வந்து எலுமிச்ச மூலம் புளின்னு நினைக்கிறோம் உண்மையான புளிப்பு எது அப்படின்னா அது இட்லி தோசைக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு இந்த இட்லி தோசை நமக்குள்ளே போய் நம்ம உணவு எடுத்த பிறகு உள்ளே அது முழுமையாக செரிக்காம அது புளிப்பாகி அது புளிக்க தொடங்கி நம்மளுக்கு அது ஒரு காற்றை வெளியிடுது அதுதான் நம்ம உடம்புல வாயுவாக அங்கங்கே தொந்தரவு பண்ணுது நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற அத்தனை விதமான மூட்டு வலி அது கழுத்து வழியாக இருக்கட்டும் கை வழியாக இருக்கட்டும் கால் மூட்டு வழியாக இருக்கட்டும் நம்ம உடலில் ஏற்படுற அத்தனை வழிகளுக்கும் அதிகப்படியான வாயு அதனால் இந்த வாயுவை குறைப்பதற்கு நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கிலேருந்தே உணவு முறையில் இட்லி தோசையை விட முடியாட்டினாலும் டெய்லி வாயு முத்திரையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு இருபது நிமிடம் இரவு ஒரு இருபது நிமிடம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஃபியூச்சரில் மூட்டு வலி கைவலி கால் வலி உடல் வலி இது எல்லாத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அங்கே ஜென்ரலாக அந்த முத்திரை எப்படி உண்டு அப்படின்னா ஒரு பெயின் கில்லர் முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் எரிச்சல் இருக்குது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியல அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர்னால் வர நெஞ்சு வழியா அல்லது இதயம் சம்மந்தமான பிரச்சனையினால் வர நெஞ்சு வழியா அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாயு முதிரை கையில் வைங்க அஞ்சு நிமிஷம் வாயு முதிரை கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஏப்பம் வந்து ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு வாயு உங்கள் உடலை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னா அது நீங்கள் பயப்பட தேவையில்லை கேஸ்ட்ரைட்டுன்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்ணால் ஏற்படுற நெஞ்சு வலி இந்த வாயு முத்திரையோட உடல் மட்டும் இல்லை மனம் சார்ந்த பலன்களையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்